So what I'm going to do is just a quick revision where we know all the I here. We know all the I. Now we want to go with the right here, number two. I am writing. I am writing. Number three. I have written. I have written. Number four. I have been writing. I have been writing. Number five. Wrote. I wrote. Wrote. Six. I was writing. Yeah, you can just refer quickly. You can say that. After 1 point, you don't have to refer. You can easily tell. Yeah, that's all. I had written. Very nice. I have been writing. I have been writing. I will write. Well, write. I will be writing. Will be writing. Will have been. Will have. I will have written. The I have been writing. Yeah. 11. You need to take care of the 11 because that will be confusing with one of the passive voices that we are going to do today. All right. Now, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா எதுக்கு பாசிவ் வாய்ஸ் இருக்குதுன்னா ரிட்டன் ஃபார்ம்ல எதுக்கு பாசிவ் வாய்ஸ் வைக்கணும் அப்படின்னா எழுதுகிறேன் நான் எழுதுகிறேன்னு என்ன முன்னிலைப்படுத்தின ஆக்டர் ஒரு ஆக்டரை முன்னிலைப்படுத்தினா செய்யறவரை முன்னிலைப்படுத்தினா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் செய்யப்படுற அந்த வினையை முன்னிலைப்படுத்தினா எழுதுறத முன்னிலைப்படுத்தினாக்கா அது பாசிவ் வாய்ஸ் இப்ப எழுதுகிறேன் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு ஐ ரைட் இப்ப பாருங்க நான் இன்னொரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இதுல போடுறேன் லுக் அட் திஸ் இதை எப்படி நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு பாப்ப தமிழ்ல நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பயங்கர ஈஸி ஆயிடும் பாருங்க லுக் அட் திஸ் வேர்ட் ஹியர் எழுதப்படுகிறது லுக் அட் தட் கேர்ஃபுல்லா இருக்கணும் எழுதுகிறேன் அப்படிங்கிறது நான் எழுதுறேன் செய்பவனை முன்னிலைப்படுத்து செய்பவனை முன்னிலைப்படுத்து ஆக்டிவ் வாய்ஸ் ஆக்டரை முன்னிலைப்படுத்து ஆக்ஷனை முன்னிலைப்படுத்து பாருங்க செயலை முன்னிலைப்படுத்து செயற்பாட்டு வினை இது வந்து செய்வினை வாக்கியம் பாங்க இது செயற்பாட்டு வினை இது மட்டும் புரிஞ்சுக்கணும் புத்தகம் எழுதப்படுகிறது ஒரு கடிதம் எழுதப்படுகிறது இப்ப ஒரு கடிதம்னு வச்சுக்கோ கடிதம் என்னால் எழுதப்படுகிறது இப்ப பாருங்க ஐ ரைட்னா நான் எழுதுகிறேன் இங்க வந்து நான் எழுதுகிறேன் இதுல என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதப்படுகிறது ஏதோ ஒண்ணு நான் ஒரு கடிதம் எழுதுறேன் ஒரு புத்தகம் எழுதுறேன் ஆனா ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது பாத்தீங்களா அந்த செயல் தான் சொல்றோம் இப்ப நான் வந்து ஒரு ஐ எம் கோயிங் டு டு திஸ் இயர் நீங்க எனக்கு அந்த பாசிவ்ல சொல்லி சொல்லுங்க பாப்போம் ஒன்னொன்னா ஒன் அட் எ டைம் எழுதுகிறேன்னா எழுதப்படுகிறது எழுதி கொண்டிருக்கிறேன்னா என்னவா அப்ப மாறுவது ரொம்ப ஈஸி தான் அருமையா சொன்னாரு ஒரே வார்த்தையா கூட வச்சுக்கலாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அருமையா சொன்னாரு ஸோ இதுதான் இதை தான் நம்ம கொண்டு வர போகிறோம் இங்கிலீஷில் கொண்டு வர போகிறோம் நீங்கள் கரெக்டாக மீனிங் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 20 டென்ஸும் தரவாகி ஒன்றுக்கு ஒன்று கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டே போதும் எந்த பேப்பர் எந்த புக்கு எது படித்தாலும் அந்த 100% அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சிடும் இந்த 100% அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளோட ரைட்டிங் அவுட்புட்டுக்கோ ஸ்பீக்கிங் அவுட்புட் நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டா தான் நம்ம அவுட்புட் கொடுக்க முடியும் இப்போ பாருங்க எழுதி இருக்கிறேன் அப்போ என்னவா இருக்கும் அது எழுதி இருக்கிறது இருங்க 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 எழுதுகிறேன் எழுதப்படுகிறது எழுதி கொண்டிருக்கிறேன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது எழுதி இருக்கு இது இந்த பட்டுல தான் வரும்
பேசிவ் Yeah. எப்படி இருக்கும்? எழுத Wow. படிக்கிறது, எழுத பாடம் கொண்டு வருது, சரி பண்ணுங்க, தப்பானா பரவாயில்ல, தப்பானா பரவாயில்ல. எழுத பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், அருமையா சொன்னது. கொஞ்சம் கஷ்டப்பட்டதான் பட் அருமையா சொன்னது. சூப்பர், குட் ஜாப், குட் ஜாப். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. சோ எழுதி கொண்டே இருக்கிறேனே எப்படி நம்ம மாத்தலாம்? எழுதி கொண்டே கொண்டிருக்கிறேனே, இருக்கிறேன். எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது சொன்னீங்க. எழுதி கொண்டிருக்கிறேனே, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது சொன்னீங்க. எழுதி கொண்டே இருக்கிறேன், அதோட ஒரு சின்னது, ஒரு நெடில போகுது ரொம்ப நேரம். இப்ப அதே மாதிரிதான் வரும், கொஞ்சம் தான் மாறும். எப்படி மாறும்? எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது இது பண்ணாலே போதும். எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த டி வந்து டேவா மாறும், இங்கேயும் டி வந்து டேவா மாறும். பாருங்க, நீங்க இருக்கிறதுன்னு ஒரே இடத்துல போட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ரெண்டும் ஒரே ஒரே வார்த்தையா போட்டாலும் ஓகே தான். எழுதி 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 கொண்டே இருக்கிறேன், எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நாளும் தான் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அடுத்த எட்டையும் கொண்டு வந்துடலாம். நான் 12 போட்டிருக்க பாருங்க, எழுதுகிறேன், எழுதப்படுகிறது. எழுதி கொண்டிருக்க பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இருக்கிறது. இப்ப எனக்கு சொல்லுங்க, எழுதுகிறேன் வந்து எழுதினா மாறிச்சு, அப்ப எழுதப்படுகிறது என்னவா மாறும்? கரெக்டா சொல்லுங்க, தப்பு பண்ணாம சொல்லுங்க. இடத்துல எழுதப்பட்டது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எழுதப்பட்டது. எழுதப்பட்டது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது, பாசிவ் ஃபார்ம்ல இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கணும், இந்த அளவு தெளிவு இருந்துட்டாலே போதும். பாக்கி எல்லாத்தையும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது கரெக்டா, அதே கொண்டை, சின்ன கொண்டா இது பெரிய கொண்டை, சின்ன கொண்டை வச்சு கரெக்டா பாஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணி கரெக்டா சொல்லும், கரெக்டா சொல்லும். இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும், நீங்க தமிழ் அப்படியே இங்கிலீஷ் வந்துடும். எழுதப்பட்டு ஆ அதே தான், கொண்டிருந்தது. நீங்களா எழுதப்பட்டு கொண்டி சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. எழுத எழுதப்பட்டு கொண்டிருந்தேன். கொண்டிருந்தேன், தேன் வராதே, ஐ வரும். அது ஐ எழுதப்பட்டு வந்தாலும் கொண்டிருந்தது அவ்வளவுதான், எழுதப்பட்டு எழுதப்பட்டு கொண்டிருந்தது. கொண்டிருந்தது எழுதப்பட்டு கொண்டிருந்தது அவ்வளவுதான், அவ்வளவுதான். கொண்டிருந்தது நம்ம கடிதம், கடிதத்தை தான் சொல்றோம், அந்த ஆப்ஜெக்ட தான் எடுத்து முன்னிலைப்படுத்துறோம், எழுதப்பட்டு கொண்டிருந்தது. சோ அடுத்தது என்ன வருங்க? அடுத்தது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எழுதப்பட்டிருந்தது, பட்டிருந்தது, இன்னொரு அடி, இன்னொரு அடி, இன்னொரு அடி. எழுதப்பட்டிருந்தது. அவ்வளவுதான், சூப்பர் சூப்பர். அப்ப இங்கிலீஷ்ல கொண்டு வரது ரொம்ப ஈஸி. சோ இதுதான் கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான் கஷ்டம் தமிழ், ஆனா பெரியவங்களுக்கு தமிழ் நல்லா சொல்லிக் கொடுத்துலாம். தமிழ் வழியா இங்கிலீஷ்ல போறது வந்து பயங்கர ஈஸி. அடுத்தது அடுத்தது ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. எழுத ஆ அதே தான், அதே தான். அந்த இருக்கிறது மாதிரி தான் மாறப்போகுது இல்லைங்களா? எழுதப்பட்டு எழுதப்பட்டு கொண்டே அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுங்க. எழுதப்பட்டு கொண்டே ஏன் கஷ்டப்படுறோம்? எழுதப்பட்டு கொண்டே எழுதப்பட்டு ஒரே கொண்டே இருந்தா கொண்டே இருந்தது, முடிஞ்சு போச்சு, கரெக்ட். அது இருந்தது முடிஞ்சது. அடுத்ததுங்க, எழுதப்படுகிறது, எழுதப்படுறது ஃபியூச்சர், ஃபியூச்சர் பண்ணணும். எழுதுவேனுங்க எப்படி பண்ணுங்க, அது இதுலேருந்தே கொண்டு வந்துடலாம். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, இது எழுதப்படுவேன். இல்லை இது இன்னொரு வழி. நம்ம செயலை தான் சொல்லணும், செயலை தான் சொல்லணும், கடிதத்தை தான் சொல்லணும். எழுதப்பட்டது நல்லா பாருங்க, எழுதப்படுவது, எழுதப்படும், எழுதப்படுவது, எழுதப்படும், எழுதப்படும், எழுதப்படும். முடிஞ்சு போச்சு, எழுதப்படும். எழுதப்படும், எழுதப்படும், எழுதப்படும். கரெக்டா வந்துடும் அது வார்த்தை. நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா பக்காவா பேசிவ் வாய்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. அது வந்து நியூஸ் பேப்பர்லயும் சரி, நியூஸ் சேனல்லையும் சரி, பக்காவா பண்ணிருப்பாங்க. அது வந்து இங்கிலீஷ் சேனலா இருந்தாலும் சரி, தமிழ் சேனலா இருந்தாலும் சரி, அவ்வளவு பிரமாதமா. ஏன்னா இதுக்குன்னு பயன்பாடு இல்லை அதிகம், பேசிவ் வாய்ஸுக்குன்னு. ஏன்னா அந்த எழுத்து ஃபார்ம்ல பண்றப்ப நிறைய விஷயம், நிறைய எழுதப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்தது அவ்வளவுதான், எழுதப்பட்டு கொண்டிருக்கும் நிறைய எழுதப்பட்டு சாத்தியங்கள் இருக்கும். கொண்டிருக்கும். பேசிவ் வாய்ஸ் அது அந்த அது பார்த்துக்கலாமா, எழுதப்பட்டு. ஆல் ரைட், எழுதப்பட்டு கொண்டிருக்கும். எழுதி இருப்பேன் அப்ப என்ன வரும்? இங்க பாருங்க, இந்த பாருங்க, எழுதப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்டிருக்கும். அதே சொல்லுங்க, சொல்லுங்க.
அவ்வளவுதான், எழுதப்பட்டிருக்குமா? அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டிருக்குமா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். தமிழ் வந்து இங்கிலீஷ் வந்துருப்பா. இந்த தமிழே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப இங்கிலீஷ் எவ்வளவு யோசிக்கணும் நம்ம கரெக்டா எழுதணும்னா. எழுதப்பட்டு லாஸ்ட் ஒன் கொண்டே இருக்கும், எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். எழுதப்பட்டு கொண்டிருக்கும் வந்து ஒரே ஒரு லெட்டர் மாதிரி எழுதப்பட்டு கொண்டே இருக்கணும் போடுறீங்க. பிரமாதம் பிரமாதம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம் பாருங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். இப்ப இங்க இது அப்படியே பாருங்க, நான் இது பண்றேன், ரெண்டுத்தையும் கொண்டு வரேன். எழுதுகிறேன் இந்த நாளை மட்டும் அப்படியே எடுப்போம். ஃபர்ஸ்ட் நாளை வச்சு ஃபிகர் அவுட் பண்ணுவோம். நம்ம முன்னாடி பண்ணதான் ஐ ரைட். ஐ இருக்கு, என் லெட்டர் இருக்கு, சரிங்களா? இப்ப பாருங்க எழுதப்படுகிறதுன்னு போடுறது, அப்படியே இங்க கம்பேர் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே இந்த நாளையுமே போட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராபப்ளி தட் வில் மேக் இட் ஒர்க். இந்த ஸ்க்ரீனை பாருங்க, எழுதுகிறேன் எழுதப்படுகிறதுன்னு பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஐ ரைட் எ லெட்டர். இது இது அப்படியே இதை மட்டும் கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் கவனிங்க. அடுத்தது இதுல எல்லாமே மாறும். ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசிவ் வாய்ஸ் இருந்தா எல்லாமே மாறும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் எல்லாமே மாறிடும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறாது. என்ன மாறாதுங்க? இல்ல வெர்ப் மாறிடும், கம்ப்ளீட்டா மாறிடும். எல்லா பார்க்க போறீங்க. இந்த பாருங்க, இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் மாறிடும். இந்த லெட்டருங்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிடும். ரைட்டுங்கிறது மாறிடும். எது மாறாது? மீனிங் மாறாதுங்க. மீனிங் மாறாது. இது வந்து ஐ ரைட் ஏ லெட்டர்னா நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது தான் இது. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ரெண்டும் மீனிங் ஒண்ணுதான். அது புரியுதுங்களா? மீனிங் ரெண்டு ஒண்ணுதான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்துறாங்க. என் லெட்டரை ஃபர்ஸ்ட் கொண்டு போறாங்க பாருங்க. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, ஒரு கடிதம். இந்த பாருங்க, என்னால் பை மீ எங்க போனாலும் இதுதான் இருக்க போகுது. இப்ப நீங்க இந்த நாளையும் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த நாள்லயுமே என் லெட்டர் பை மீ இருக்க போகுது. அங்கிருந்து அங்க மூவ் பண்ணிட்டோம், இங்க இருந்து மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்றப்ப ஐ வந்து பை மீயா மாறுது. ஏ லெட்டர் ஏ கேபிட்டல் ஏ லெட்டர் ஆயிடுது. இந்த ரைட் வந்து என்னவா மாறும்? அதுவும் மாறிதான் ஆகும். அப்பதான் இந்த மாற்றத்தை சரி செய்யும். இந்த ரெண்டுத்தையும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாத்திரம், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மாத்திரம். ஆனா மீனிங் ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. இப்ப பாருங்க, என்னால் எழுதப்படுகிறது. இது பாருங்க, இது எப்படி கொண்டு வந்து எழுத 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 சொல்ல முடியல. நேற்று எழுத 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 முட்டுப்படாது. V3 எழுத 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 எழுதப்படுகிறது, படுகிறது படுகிறது, எழுத 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 எழுதப்படுகிறது. அதே மாதிரி தான் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா பாருங்க, எழுத 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 எப்பயுமே ரிட்டர்ன் எழுதுதான் பாருங்க. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாருங்க, கொண்ட போடுறாங்க. அங்க கொண்டதுல ஐஎன்ஜி போடுவோம், இங்க கொண்டதுல பீயிங் போடணும். பீயிங் போடணும், கொண்டு கொண்டங்கிறதுக்கு வந்து பீயிங் போடணும். அது எப்படிங்கிறது சொல்றேன், நான் கரெக்டா சொல்றேன். எழுத பட்டு கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதாங்க. பிரேக் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் திருப்பி பார்ப்போம். எழுத படுகிறது, எழுத பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பாருங்க, எழுத பட்டு கொண்டு இருக்கிறது, எழுத படுகிறது, அவ்வளவுதான். இதுதான் இப்ப பாருங்க. என்னால் ஒரு கடிதம் வந்து தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் எதுவும் இல்லை. அது அப்படியே நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். பாத்துங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுத 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 பாருங்க, எழுத ரிட்டன் பட்டு பாருங்க, அதுவும் முற்றுப்பெறாத வினை. பட்டு இருக்கிறது, ஹாவ் ஹாஸ் ஹாஸ் ஒரே 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 ஹாசன். ஒரே ஒரு இந்த அளவு நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் வந்து நினைச்ச நீங்க தப்பு நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்ல பயங்கர ஸ்ட்ராங் ஆகி பண்றீங்க.
எழுத 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 பட்டு பட்டு பாருங்க, பட்டு 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 இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. எழுத 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 பட்டுக்கொண்டு 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 இருக்கிறது பாருங்க, பட்டு பட்டுக்கொண்டு இருக்கிறது. இஸ் இங்க இருக்கிறது, ஹாஸ் பீனுக்கு முன்னாடி ஹாஸ் வரும், பீக்கு முன்னாடி ஈஸ் வரும், ஆனா ரெண்டுமே இருக்கிறது. இப்ப பாருங்க, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப எனக்கு இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுத 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 எழுத, ரிட்டன், பட்டு 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 பட்டு, நல்லா பாருங்க, பீங், பட்டு கொண்டே 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 இருக்கிறது. ஹாஸ், அந்த தமிழுக்கு இங்கிலீஷுக்கு என்னன்னா, எங்க போனாலும் பொசிஷன்ல வந்து ஏடிங் போட்டுதான், இவங்க முன்னாடி போட்டா அவங்க பின்னாடி போடுவாங்க, அவங்க பின்னாடி போட்டா அவங்க முன்னாடி போடுவாங்க. அதனாலதான் தமிழர்களுக்கு வந்து தமிழ் மீடியம் ஃபுல்லா படிச்சுட்டு வரவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது காரணம் தான். இப்ப பாருங்க, என்னால் எங்க போறோம் பாருங்க, இங்க வந்துருது. ஒரு கடிதம் இங்க வந்துருது, எழுத இங்க வந்துருது, பட்டு வந்துருது, கொண்டே இங்க வந்துருது, இருக்கிறது. வா, இப்படி பிரிச்சு போட்டா ஒரு தமிழ் எனக்கு ஏன் கஷ்டமா இருக்காது இங்கிலீஷ், ரைட்? இப்ப என்ன, கரெக்ட். இதுல ஒரே ஒரு விஷயம் தான், எழுதப்படுகிறது எழுதப்படுகிறது, இதோ இதோட உள்ளார்ந்த மீனிங்கை உள்வாங்கிக்கணும். இது என்ன சொல்றதுங்கிற அந்த அர்த்தத்தை உள்வாங்க. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறதும் நான் ஒரு கடிதம் எழுதுறதும் ஒண்ணு, மீனிங்ல ஒண்ணு, வார்த்தைகள் அமைப்பு எல்லாமே வேறையா இருக்கலாம், ஆனா மீனிங் ஒண்ணுதான். அப்படி மீனிங் ஒன்னா இருக்கப்ப எதுக்காக வைக்கணும் ஆக்டிவ் பாசிவ்? அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் எதுக்குன்னு. யூ வில் அப்ரிஷியேட் இட், யூ வில் யூ ஆர் கோயிங் டு அப்ரிஷியேட் இட். வா வா வா, பாசிவ் வாய்ஸ்ல அப்படி பண்ணலாம், அதனாலதான் பேப்பர்காரங்க அப்படி போறாங்க, அதனாலதான் நியூஸ்காரங்க அப்படி போறாங்க, அதனாலதான் தலையங்க எழுதுறவங்க இப்படி பண்றாங்க. அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப பார்க்கலாம், அது ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, நான் ஒரு கடிதம் எழுதுகிறது. இப்ப பார்க்கலாமா, I am writing a letter, right? அதே தான் இங்க வந்து, a letter is being written by me. இந்த writing தான் being written ஆ வடையில் பாருங்க, is அப்படியே அப்படியே passive form ல வருது. I have written a letter. A letter has been, ஒரு லெட்டர், இதுவே ரெண்டு லெட்டர் இருந்தா, இதே ரெண்டு லெட்டர் இருந்தா கதை நீங்க சொல்ல முடியுமா? இது ரெண்டு லெட்டர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? டூ லெட்டர்ஸ். நான் இப்ப கர்சர் வைக்கிறேன் பாருங்க, the letter, the letter, டூ லெட்டர்ஸ் நான் போறேன், ரெண்டு லெட்டர் நான் எழுதுறேன்னு. அப்ப இங்க என்னவா மாறுவது சதீஷ், நீங்க ட்ரை பண்ண முடியுமா? டூ லெட்டர்ஸ், two letters have been written by அவ்வளவுதான், அவ்வளவுதான், வேற எதுவுமே மாறாது. ஹாஸ் வந்து ஹாவ மாறும், அந்த ஒரு விஷயம் தான். இங்க ஐக்கு எப்படி ஹாவ் இருக்கு, ஒரு லெட்டர் ஹாஸ் இருக்காங்க, ரெண்டு லெட்டர் இருக்காங்க, அதையும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பீனும் பீயிங்கும் அடித்தடுத்தாப்புல, ரெண்டு பி அடித்தடுத்தாப்புல வந்தா ஆங்கிலத்துல அதை பயன்படுத்த மாட்டாங்க, அந்த ஃபார்மே விட்டுருவாங்க. இந்த ஃபார்மே கிடையாது இங்கிலீஷ்ல ரெண்டு. அது என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கிறேன். எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். எழுதப்படுகிறது இருக்கு இல்லையா, இப்ப மாத்திடலாமா? எழுதப்படுகிறது அடுத்த எழுதப்பட்டது, இதை சொல்ல முடியுமா சொல்லுங்க? எழுதப்பட்டது, சூப்பர் சூப்பர், எழுதப்பட்டது பாருங்க, எழுத 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 பட்டது 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 பட்டது, எழுத 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 பட்டது பட்டது பாருங்க, பட்டது. அதுக்கு முன்னாடி நம்ம பட்டு கொண்டு பட்டு எவ்வளவு தூரம் பண்ண பாருங்க, ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், ஆம் வாஸ் பீன், பி வாஸ் பீன், ஒன்னு ஒன்றுக்கு அது பக்காவான தமிழ் எப்படி டஃப் கொடுக்குது பாருங்க. அதை கரெக்டா தமிழை யூஸ் பண்ணோம்னா படாறு உள்ள போயிடும் இங்கிலீஷ். எழுதப்பட்டு கொண்டு பாருங்க, எழுதப்பட்டு கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது
letter had been, had been. சூப்பர் சூப்பர். எழுத 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 எழுத. பட்டு 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 இருந்தது. நீங்க சொல்ல எழுதப்பட்டிருந்தது அந்த பட்டு பட்டு பட்டு. இது எவ்வளவு அருமையா சொல்லி. ஆல் ரைட், இத பாருங்க. பட்டு பட்டு கொண்டு பட்டது. வாஸ் பீன் பீன். எவ்வளவு எவ்வளவு பிரமாதமா அது வந்திருக்கு பாருங்க. ஆல் ரைட், எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. ஈஸி அடிச்சலாம், ஈஸி அடிச்சலாம். அவ்வளவு ஹாஸ்க்கு பதிலு ஹேட் போடுவீங்க, வேற எதுவும் மாற்றவே மாட்டீங்க. இந்த இந்த இவ்வளவுதான். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அப்படியே அடுத்த ஃபோர் போடுறோம். எழுதப்படும் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். இது மட்டும் முக்கியமா கவனிக்கணும், ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் தான் நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய கன்க்ளூஷன். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடு இங்கே தான் வரப்போகுது. ரைட், எழுதப்படும். இப்போ போடலாமா? இப்போ பாருங்க, என் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இதை அப்படியே எடுத்துட்டு எப்படி மாடிஃபை பண்ணுவீங்க? எழுதப்படும் நல்லா பாருங்க. எல்லாத்துக்கும் வில்லு வருமா? இந்த வில்லுக்கு அப்புறம் யூஸ் வராது. என்ன வரும் வில்லுக்கு அப்புறம்? will be will be அவ்வளவுதான், முடிச்சது அவ்வளவுதான். நம்ம அங்க டெலிவரி பண்ணது அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது அப்படியே கொண்டு வருவோம். நல்லா பாத்துக்கங்க, இது அப்படியே கொண்டு வருவோம். கொண்டு வந்து எழுதப்படுமா? இதுக்கு பதில் பி போடுது. முடிச்சு போச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா ரெண்டு பி வெர்ப் வந்துருச்சு பாருங்க. சோ இதுக்குதான் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க இங்கிலீஷ்ல. They are taking a decision. Let's do this here. The letter has been written. இப்ப எனக்கு சொல்லுங்க சதீஷ், ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். வில்லு அடிக்கிறீங்களா? வில்லு போடுறீங்களா? வில்லு போடுறீங்களா? வில்லுக்கு அப்புறம் ஹாஸ் வருமா? என்ன வரும்? ஹாஸ் வராது, ஹேடு வராதா? வில்லுக்கு அப்புறம் என்ன வரும்? ஹாஸ் வராது, ஹேடு வராது. சொல்லிடலாமா? will have முன்னாடி பண்ணதுதான் அது ஆக்டிவேஸ். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருப்பாரு. எல்லாமே ரொம்ப டெரிவ் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். அப்படியே வச்சுங்க. இப்ப அப்படியே கொண்டு வந்தீங்கன்னாக்க 13, அந்த 12 விட்டமாங்க, 13 14 14 செக்ஷன், 15. இது கூட இது வந்து யூஸே பண்ண மாட்டாங்க, அதனால போட மாட்டோம். நல்லா பாத்துக்கோங்க. 16 சதீஷ் உங்களுக்கு புரியுதுங்களா எதுக்கு 13 வருதுன்னு? அங்க 12, 1லேருந்து 12, 16. வெரி நைஸ். 17 18 இதுவும் வந்து யூஸ் பண்றது இல்ல. 19 இதையும் நம்ம யூஸ் பண்ணல. 20 முடிஞ்சு போச்சு, அடுத்தது யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அது பிளாங்க்னு வச்சுக்கலாம், பிளாங்க்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க அவங்களுடைய இதில் வந்து 20 தான், நம்மளோட இதில் 24 வாக்கிய அமைப்புகள் தமிழில். அவ்வளோ சாத்தியங்களை உள்ளடக்கிய மொழி தமிழுங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, எழுத படுகிறது, எழுத பட்டு கொண்டு இருக்கிறது, எழுத பட்டு இருக்கிறது. இதை விட்டுருங்க, நம்ம சொல்லவே வேண்டாம், ஏன்னா யூஸ் பண்ண போகிறது இல்லை. எழுத பட்டது, எழுத பட்டு கொண்டு இருந்தது, எழுத பட்டு இருந்தது, எழுத படும். வில் பி படும், ஒரே வார்த்தை தான். ஃபியூச்சர் எழுதப்படும், எழுதப்படும். அப்புறம் எழுத பட்டு கொண்டு இருக்கும் வேண்டாம், விட்டுருங்க, இதை சொல்ல வேண்டாம். எழுத எழுத பட்டு பட்டு இருக்கும் விழா, இருக்கும் விழா, எழுத பட்டு இருக்கும். இது நம்ம சொல்ல வேண்டாம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. இப்ப ஒண்ணு பாக்கலாமா? லெட்ஸ் டூ திஸ் இயர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14,
ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இங்கே வருது, என்ன மாறுது, செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இடம் மாறுது, டுவெண்ட்டி அவ்வளவுதான். ஆங்கிலத்தோட சரத்தே இவ்வளவுதான். இதுல எவ்வளவு தூரம் நம்ம ரிவைஸ் பண்ணி மைண்டுக்குள்ள கொண்டு போறோமோ அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த ரிவிஷன் தான் நம்ம பண்ண போறோம், வெவ்வேறு ஸ்டைல்ல நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். வி ஆர் கோயிங் டு டூ தட் ரிவிஷன் தான். அருமை. இப்ப நம்ம கொண்டு வந்தோம்னா வி கேன் ஜஸ்ட் குயிக்லி டூ திஸ், கெட் இட் டன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். அதே மாதிரி பாருங்க, தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பிளாங்க் ஆயிடும், 16, 17, 18 blank ஆயிடும், 19 blank ஆயிடும், 20 blank ஆயிடும். இப்ப நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போறேன். ஐ ரைட் எ லெட்டர், ரைட், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். A letter is being written by me. A letter, I have written a letter. சொல்ல முடியுமா இங்க? இங்க சொல்ல முடியுமா? சொல்லிடலாமா? A letter. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவீங்க. கத்துக்கிற மாதிரி தான் இனிஷியல தான் அது பெரிய பிரம்மாண்டமா தெரியும். ஒன்ஸ் கத்துக்கிட்டோம்னா சரணு கார் ஓட்டிக்கு போயிட்டே இருப்போம். நம்ம தான் கார் ஓட்ட கஷ்டப்பட்ட மாதிரி தோணும். ரைட்டிங் அங்க இருக்கும், இங்க இருக்காது. இருக்காத நம்ம போடவே வேண்டியில்ல. ரெண்டு பீயிங் இருக்காத நம்ம போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம், அப்படியே விட்டுடலாங்க. இங்க பாருங்க, ரோட் வாஸ் ரைட்டிங் ஹேட் ரிட்டன் ஹேட் ரிட்டன் ஹேட் பீன் ரிட்டன் ஹேட் பீன் ரைட்டிங் 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 ஹேட் பீன் ரைட்டிங். ஹேட் பீன் ரிட்டன் வரப்போகுது பாருங்க, கொஞ்சம் தூரத்திலே வருது. அதனாலதான் அது ஆப்போசிட் மீனிங்ல வரும். விட்டுறக்கூடாது, ஹேட் பீன் ரைட்டிங் தப்பிடக்கூடாது, வாஸ் ரிட்டன். நீங்க அது அதை புரிச்சு அந்த லெவனையும் நீங்க அந்த இது வந்து பாருங்க, டுவெண்ட்டி லெவன் இங்க பாருங்க, இந்த ஹேஸ் ரிட்டன் வாஸ் பீயிங் ரிட்டன் வாஸ் ரிட்டன் வாஸ் பீயிங் ரிட்டன் பீங் பீங் ரிட்டன் இங்கதான் ஹேட் பீன் ரிட்டன் பாத்தீங்களா? அங்க ஹேட் பீன் ரைட்டிங் வந்து அடுத்தது இல்லைங்க, ஹேட் பீன் ரிட்டர்ன் வருது பாருங்க. அப்படியே ஆப்போசிட் மீனிங் வந்து, அப்படியே ஆப்போசிட். லெட்ஸ் கோ ஃபார் திஸ். வில் ரைட் வில் ரைட் ஸோ இங்க பண்ணோம்னா வில் பி இங்க வந்து வில் பி ரைட்டிங் வில் பி ரிட்டர்ன் வருது பாருங்க. ஆனா வில் பி ரைட்டிங் இங்க வருது பாருங்க. ஆர் ஏபிள் டு சி த டிஃபரன்ஸ்? அவ்வளவுதான், அந்த அந்த நுணுக்கள் நமக்கு புரிஞ்சுட்டாலே போதும். அவ்வளவுதான், we are going to be there. Will have Return. written. Will have been writing. Super, super, super. இப்போ பாருங்க, இந்த will be writing வந்து வராது. Will be being written வரும், வராது. Will have written நல்லா பார்த்து என்ன வரும்? Will have written என்ன வரும்? அப்படியே இது பண்ணிடலாம், அப்படியே பண்ணிடலாம். will have
பீன் ரிட்டன், அவ்வளவுதானே. இந்த பில்லா ரிட்டனுக்கும் பில்லா பிரிங்க ஒரு பீன் தான் ஆட் ஆகிறது. பீன் ஆடினது அப்படியே மாறி போயிடுங்க. அடுத்தது ரெண்டுமே கிடையாது, எதுவும் பாக்கி ரெண்டுமே கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க இந்த நம்பர்ஸ் வச்சிருக்கேன். ரைட், ஐ எம் ரைட்டிங், ஹவ் ரிட்டன், ஹவ் பின் ரைட்டிங். ரோட் வாஸ் ரைட்டிங், ஹட் ரிட்டன், ஹட் பின் ரைட்டிங். வில் ரைட், வில் பி ரைட்டிங், வில் ஹவ் ரிட்டன், வில் ஹவ் பின் ரைட்டிங். ஒரே வித்தியாசம் என்னன்னா, நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் இங்க ஐ, இங்க ஏ லெட்டர். நல்லா பார்த்தீங்க வித்தியாசம், பெரிய வித்தியாசம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாத்திரம், ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா மாத்திரம். நவ் இங்க ஏ லெட்டர், இங்க பைனி உள்ள பாசிவ் ஃபார்முக்கு. இங்க நல்லா பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஆம் சி ஐ ரைட் எ லெட்டர், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஹவ் ரிட்டன் எ லெட்டர், ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். ஐ ரோட் எ லெட்டர், ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஹட் ரிட்டன் எ லெட்டர், ஐ ஹட் பீன் ரைட்டிங் எ லெட்டர். ஐ வில் ரைட் எ லெட்டர், ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர், ஐ வில் ஹவ் ரிட்டன் எ லெட்டர், ஐ வில் ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நவ எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, மாத்திட்டோம், மாத்திட்டோம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், மீனிங் தான் மாறல, எல்லாமே மாறுது, மீனிங்கை தவிர எல்லாமே மாறுது. ஆனா மீனிங் தான் முக்கியம். எதுக்காக மாத்திரம் இந்த கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் இஸ் பீங் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் ஹாஸ் பீன் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் வாஸ் பீங் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ, எ லெட்டர் வில் ஹேவ் பீன் ரிட்டன் பை மீ. என்னன்னா இப்போ பாருங்க, இது அப்படியே வச்சுங்க, இது அப்படியே வச்சுங்க. நான் ஒன்று வந்து போறேன், மை பர்ஸ் இஸ் ஸ்டோலன், மை பர்ஸ் இஸ் ஸ்டோலன். இதுல எங்க வரும்னு நினைக்கிறீங்க? இது இந்த 1 லிருந்து 20க்குள்ள ஏதோ ஒன்னே ஒண்ணு தான் வரப்போகுது. நீங்க எல்லா பண்றதையுமே இந்த 20க்குள்ள அடைக்கலாம். மை பர்ஸ் இஸ் ஸ்டோலன், இது ஒண்ணு கணக்கு சொல்லுங்களா? இது வந்து ஸ்டீல், ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன். இந்த 5 ஃபார்ம் நம்ம வந்து கட்டாயமா எல்லா பேசிக் வேர்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டீலிங், ஸ்டீல்ஸ். இப்ப எனக்கு சொல்லுங்க சதீஷ், இதை ட்ரை பண்ண முடியுமா? ஈ ஸ்டோலன் வந்தா இந்த 1 லிருந்து கண்டுபிடிக்கலாமா? மை மை பர்ஸ் இஸ் ஸ்டோலன், என்னவா இருக்கலாம்? இது இதே வச்சு சொல்லுங்க, இதே வச்சு சொல்லுங்க. ஸ்டோலன் வந்திருக்கு, ஸ்டோலனுக்கு முன்னாடி இஸ் வந்திருக்கு. இந்த நம்பர்ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை சொல்லிடலாமா? இது இந்த நம்பர் போட்டுக்கலாம்ல, இந்த நம்பர் நமக்கு தெரியும் இல்லையா? இது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியா சொல்றேன். சார், எனக்கு ஒரு இன்டர்நெட் கொஞ்ச நேரம் கிடைக்கல. ஓ, ஒரு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன ஸ்டார்ட் பண்ண, அதாவது நம்ம வந்து கடைசியா வந்து ஐ ஹாவ் பீன் ரைட் ரிட்டன் அப்படிங்கறத சொல்லி முடிச்சோம்லீங்களா, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். இங்க சப்ஜெக்ட் ஐ, இங்க ஏ லெட்டர் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து ஏ லெட்டர் ஆப்ஜெக்ட், இங்க ஏ லெட்டர் வந்து சப்ஜெக்டா மாறுது, ஐ வந்து பை மீயா மாறுது. மீனிங்க தவிர பாக்கி எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லணும். அப்ப இருந்தீங்களா? மீனிங் தவிர இல்ல இல்லங்க ஐயா, இல்லங்க இல்லங்க சார். மீனிங் தவிர எல்லாமே மாறுது. சப்ஜெக்ட் இங்க வந்து ஐயா இருக்கு, இங்க சப்ஜெக்ட் ஏ லெட்டரா இருக்குது, இங்க ஆப்ஜெக்ட் லெட்டரா இருக்கு, இங்க ஆப்ஜெக்ட் பை மீயா இருக்கு, இங்க ரைட்டா இருக்கு வேர்பு, இங்க ஈஸ் ரிட்டனா இருக்கு. எதுவுமே எதுக்குமே ஈக்குவல் கிடையாது. ஆனா மீனிங் வந்து ஒன்னுதான், ஒன்னோட மீனிங் தான் 13, ஒன்னோட மீனிங் தான் 13, ரெண்டோட மீனிங் தான் 14. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் ஒண்ணுதான், எ லெட்டர் இஸ் பீங் ரிட்டன் பை மீ ஒண்ணுதான். இதுதான் ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் மாத்த எதுக்கு மாத்துறாங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள், மை பர்ஸ் இஸ் ஸ்டோலன் போறேன், நீங்க ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா இந்த 20 ஸ்ட்ரக்சர்ல எந்த ஸ்ட்ரக்சர்ல இது வருதுன்னு? இப்ப பாருங்க, மை பர்ஸ் கட் பண்றேன், ஈ ஸ்டோலன் மட்டும் போறேன், இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் குறையும். பாசிவ் நம்பர் சொல்லுங்க, நம்பர், அந்த நம்பர் வரிசையா போட்டுக்க பாருங்க. 13 பிரமாதம். இப்ப என்ன தெரியுங்களா? சம்படி ஸ்டோல் த, இப்ப பாருங்க வா ஸ்டோலன்னு போடுறேன், இந்த நம்பர் சொல்லுங்க பாப்போம். வா ஸ்டோலன்னு போடுறேன், 16. சூப்பர், வா ஸ்டோல்ங்கிறது 6, சாரி 16. அருமையா சொன்னாங்க 16. பாருங்க இப்ப பாருங்க,
நான் சொல்றேன் அது கொண்டு வரலாம், அது ஈஸியா நம்பர் தான் கண்டுபிடிச்சலாம், அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்க, எதுக்கு பேசிவ் வாய்ஸ் வைக்கிறாங்க, அவ்வளவு பேர் எழுதுறப்ப பயன்படுத்துறாங்களே ஏன் அப்படின்னா, இது வந்து காண போயிடுச்சு, என்னோட பர்ஸ் காண போயிடுச்சு, யார் எடுத்தாலும் தெரியல, யார் எடுத்தாலும் தெரியாதப்ப எப்படி எழுதுறது யாருன்னு, அது புரியுதுங்களா? யார் எடுத்தாலும் தெரியலப்ப, இப்ப இப்படி எழுதணும்னா சம்படி வாஸ் ஸ்டோலன் இருக்கு வச்சுங்களா, மை பர்ஸ் வாஸ் ஸ்டோலன் போறோம், நச்சுன்னு சொல்லிட்டீங்க. சிக்ஸ்டீன் இப்ப பாருங்க, இந்த சிக்ஸ்டீன் அஞ்சாம் ஆறாம் இப்ப பாருங்க, இந்த சிக்ஸ்டீன் இருக்கு இல்லையா, நான் முன்னாடி போட்ட மாதிரி இந்த அஞ்சா மாத்தணும், ஆக்டிவா மாத்தணும்னா அஞ்சா மாத்தணும். சம்படி இப்படி போடணும், தெரியாத ஒரு ஆளை யாரோ ஒருத்தவங்க Somebody has stolen my ஃபோன் purse. மை பர்ஸ். இது வந்து ஒரு முழுமை பெறாத ஒரு சம்படி ஸ்டோலன் த பர்ஸ் இருக்கு, யாருமே தெரியாதப்ப மை பர்ஸ் வாஸ் ஸ்டோலன் முடிஞ்சு போச்சு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாமா, இந்த யார் ஆப்ஜெக்ட் யாருன்னு தெரியவே இல்லைன்னு வச்சுங்க, ஆப்ஜெக்ட் சம்படி ஸ்டோல் மை பர்ஸ் இங்க பாருங்க, தெரியல யார் எடுத்தாலே தெரியல, யார் எடுத்தாலே தெரியல மை பர்ஸ். ஸோ ஆப்ஜெக்டோ சப்ஜெக்டோ தெரியவே இல்லை, 0% ஒண்ணுமே தெரியல அப்படின்னா. அதே மாதிரி அப்படியே அடுத்த அடுத்த எக்ஸ்ட்ரீம் பாருங்க, அடுத்த அந்த எண்ட் ஆஃப் த அதர் ஸ்பெக்ட்ரம், 100% யாருன்னு தெரியுது. இது பாருங்க, த தீஃப் ஹாஸ் பீன் த தீஃப் இஸ் அரெஸ்டட். நான் தீஃப் எங்க போடுறேன், இங்கே எதுக்கு பேசிவ் வாய்ஸ் இருக்கணுங்கிற அந்த ஒரு காரணம் தெரிஞ்சுக்கணுங்க, யூ வில் அப்ரிஷியேட். தீஃப் இஸ் அரெஸ்டட், இது என்ன நம்பரா இருக்கும்? அரஸ்டட் 13. அருமையா சொல்றாரு, இஸ்க்கு அப்புறம் மூணு V3 வந்திருக்கு. யார் அரெஸ்ட் பண்ணுவான் எப்பயுமே? யார் உலகத்துல யாரு? வக்கீல் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஜட்ஜ் அரெஸ்ட் பண்ண முடியாது, போலீஸ் போலீஸ் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும். 100% தெரிஞ்சதுன்னா, 100% அரெஸ்ட் பண்றது போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுனாலும் நீங்க பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்ப 0% யாருமே தெரியல, யாருன்னே தெரியலன்னாலும் பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, த ஸ்கூல் இஸ் பெயிண்டட், த ஸ்கூல் இஸ் பீயிங் பெயிண்டட், இப்படி போடுங்க. த ஸ்கூல் போடுறது, ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, அது பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் பீயிங் பெயிண்டட் போடுறோம். இப்பெல்லாம் நம்பர் ஈஸியாக சொல்லிடலாம், பீயிங்லாம் வந்தா அடிச்சு. 14 14 இங்க பாருங்க, 13 14 அருமையா சொல்றாரு. ஸ்கூல்ல ஓனர் பெயிண்ட் அடிக்க மாட்டாரு, யார் அடிப்பா? பெயிண்டர் தான், பெயிண்டர் அவ்வளவுதான். 100% 100% தெரியறப்பையும் கம்ப்ளீட்டா தெரியாம இருக்கிறப்ப ரெண்டுத்துக்குமே பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் தலையங்கத்துல எல்லாம் பார்த்தா நிறைய விஷயம் அனுமானமாகவும் இவங்களோட ஒப்பீனியனாகவும் சொல்லுவாங்க. அப்ப சொல்றப்ப 100% அவங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாவே தெரியாது அப்படிங்கிறப்ப பேசிவ் வாய்ஸ் போடுறப்ப பக்காவா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த தீஃப் இருக்கு இல்லையா, இது அடிக்கடி நியூஸ்ல வரும், தமிழ்ல அப்படியே அழகா தமிழ் படுத்துவாங்க, தமிழ் நியூஸ்ல ஹாஸ் பீன் அரெஸ்டட். இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பாப்போம், கைது செய்யறது, அந்த திருடன் கைது, கைது செய்யப்பட்டான். இல்ல பாருங்க, இருங்க 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 இங்க பாருங்க, கைது செய்யப்படுகிறான், இங்க கைது செய்ய கொண்டிருக்கிறான், பட்டு கொண்டு வராதே, இருங்க பாருங்க, கைது செய்ய பட்டு 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 இருக்கிறான், இருக்கிறான், பட்டு இருக்கிறான், கைது செய்யப்பட்டிருக்கிறான், அவர் கைது செய்யப்பட்டிருக்க. ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் நவ் பாருங்க, எவ்வளவு இந்த நம்பர் பாத்தீங்களா, நம்பர் 15. 15 நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா, நீங்க இந்த நியூஸ் எல்லாம் வந்து இப்ப ட்ராக் பண்ணீங்கன்னா, எப்படி தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், அதை ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. கைது செய்யப்பட்டிருந்தான், ரைட். இது ஒரு ஒரு டிப் ஆஃப் தி, ஒரு 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 நம்ம எவ்வளவு வரல, ஒரு 12 10 வரல எடுக்கலாமா, எவ்வளவு நீங்க ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா? எடுத்துக்கலாங்க, எடுத்துக்கலாங்க சார். சரி, நான் ஏன்னா அதுக்கு மேலேயும் நான் இது பண்ணல, நீங்க வந்து ஃப்ளைட்டை பிடிக்கணும், அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம். நீங்க 12 நாளும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்குரியதை நான் பண்ணிடுறேன், அதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். பாருங்க, லுக் அட் திஸ், எல்லாத்துலையும் இப்படிதான் இப்படிதான். இப்ப இதை அப்படியே பாக்குறீங்க, ஐ சி எ பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, ஐ சி எ பிக்சரை நான் கர்சரை மட்டும் மூவ் பண்ணிட்டு வரேன், யாராவது ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? இப்ப பாருங்க, சி
ஓகே, நான் வந்து ஒரு ஈட்டுக்கு சொல்லிடுறேன், நீங்க சீக்க சொல்லுங்க. ஐ ஈட் அன் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் நான் சாப்பிடுறேன். ஈட், ஐ ஆம் ஈட்டிங், ஹேவ் ஈட்டன், ஹேவ் பீன் ஈட்டிங். பாருங்க, ஏட் வாஸ் ஈட்டிங், ஹேட் ஈட்டன், ஹேட் பீன் ஈட்டிங். வில் ஈட், வில் பி ஈட்டிங், வில் ஹவ் ஈட்டன், வில் ஹவ் பீன் ஈட்டிங். அவங்க கலை வந்து அருமையா ஆடியோ கட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. கீப் இட் அப், வெரி குட், கீப் இட் அப். இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சாறு கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே தேங்க்ஸ். இந்த ஆடியோ கட் பண்ணி பக்காவா அனுப்புறது. இங்க பாருங்க, இஸ் ஈட்டன், இஸ் பீங் ஈட்டன், ஹஸ் பீன் ஈட்டன், வாஸ் ஈட்டன், வாஸ் பீங் ஈட்டன், ஹட் பீன் ஈட்டன், வில் பி ஈட்டன், வில் ஹவ் பீன் ஈட்டிங். ஒன்ஸ் நீங்க ஆக்டிவ் பாசிவ் கம்ப்ளீட்டா தரவு பண்ணி, இங்கேருந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, எப்படி அங்கேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, மீனிங்கை மாத்தாம எப்படி பண்ணணும், மாத்தினா எப்படி மீனிங் மாறும், இந்த விஷயம் புரிஞ்சதுன்னா எந்த டைப்பான டெக்ஸ்டையும் நீங்க வந்து 100% அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணிக்கலாம். இந்த 100% அண்டர்ஸ்டாண்டிங்கால மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும். இப்ப பாருங்க, இது சொல்லிட்டேன், ஐ சி எ பிக்சர், ஐயே விட்டுருங்க, என் பிக்சரையும் விட்டுருங்க, அதுதான் மாறிட்டு, அதுதான் அப்படியே இருக்க போகுது. இந்த 12க்கும் எ பிக்சரும் பை மீயும் அப்படியே இருக்க போகுது. எனக்கு இதை மட்டும் எனக்கு சொல்லலாம், கர்சரை மூவ் பண்ண பண்ண அதே ஆர்டர்ல மூவ் பண்றேன், சோ தட் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் கன்ஃபியூஸ், அட் த சேம் டைம் யூ வாண்ட் டு சே தட் சி am seeing, have seen, பியூட்டிஃபுல் seen, have been seeing. அடுத்து நீங்க சொல்லுங்க. சொல்லணும் அப்புறம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட போட்டு கரெக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாம எட்டையும் சொல்லிடுங்க. இல்ல கர்சர் எங்க வைக்கிறேன், இஸ் இஸ் சீன், இஸ் பீயிங் சீன், ஹஸ் பீன் சீன், வாஸ் சீன், வாஸ் பீயிங் சீன், ஹட் பீன் சீன், வில் பீ சீன், வில் ஹேவ் பீன் சீன். இப்ப எனக்கு இதுக்குரிய ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தான் போடணும். பாருங்க, என் லெட்டர் பை மீ தான் போடணும். இந்த இடத்துல மாத்திர கூடாது. ஐ ஐ இஸ் ரிட்டன் லெட்டர்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதை வச்சு தான் சொல்லணும். நான் இப்போ கர்சரை வைக்கிறேன், நீங்க இதோட சப்ஜெக்டை சொல்லுங்க, ஏ லெட்டர்னு, இதோட ஆப்ஜெக்டை சொல்லி இதுக்குரிய வேர்ப் காம் இந்த காம்போவை கரெக்டாக கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. நவ் 13, அருமையா சொன்னாரு, பிக்சர் இஸ் சீன், A picture is seen. Seen by me. அடுத்து சொல்லுங்க. A picture is being seen. Seen being, by me. Seen by me. Very good. Is being seen by me. Next. A picture has been seen by me. Superb. A picture was written by me. Seen by me. Very nice. Next. A picture was being seen by me. Superb. A picture had been seen by me. Super. A picture will be seen by me. Excellent. A picture will have been seen by me. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப சிம்பிள். பாருங்க, பார்க்கப்படுகிறது, பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பார்க்கப்பட்டிருக்கிறது, பார்க்கப்பட்டது, பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது, பார்க்கப்பட்டிருந்தது, பார்க்கப்படும், பார்க்க பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப ஒரு விஷயம் நம்ம சொல்றப்ப, நீங்க இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் எப்படி வேணாலும் இது பண்ணலாம். இந்த கோர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோர் தான். பார்க்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன், பார்த்தேன், பார்த்து கொண்டிருந்தேன், பார்த்திருந்தேன், பார்த்து கொண்டே இருந்தேன். உங்களுக்கு முன்னொட்டு சிக்னல் வேர்டு முதற்கொண்டு தெரியும். அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எங்க ஒரு தப்பு இருக்குது, அஸ் அன் அடல்ட் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். பார்ப்பேன், பார்த்து கொண்டிருப்பேன், பார்த்திருப்பேன், பார்த்து கொண்டே இருப்பேன். ஸோ இப்ப ஒரு வார்த்தை நான் சொல்றேன், லெட்டஸ் லுக் அட் திஸ். உங்களுக்கு அது ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதியணும்னா ஐ எம் கோயிங் டு டூ திஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அது. ஆனால் இந்த 8 மட்டும்தான் பார்க்கணும். அந்த 12 ஆக்டிவில் 12 பார்க்குறதுங்கிறது ஒன்று, பேசிவில் 8 மட்டும்தான் பார்க்கணும். பாக்கி 4 விட்டுணும், மைண்டில் அதை போட்டுடக்கூடாது. ஏன்னாக்கா அந்த ஒரு ஃபார்மெட் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம டெரிவ் பண்ணதுக்காக பண்ணுவோம். லுக் அட் திஸ். இப்ப பாருங்க, ஸ்போக்கன், ஸ்பீக்னு ஒரு வார்த்தை. ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ஸ்பீக்கிங், ஸ்பீக்ஸ். இப்ப பேசப்படுகிறது, இப்ப பாருங்களா, பேசப்படுகிறது, பேசப்பட்டுக் கொண்டிருந்து, பேசப்படுகிறது, பேசப்பட்டது, இப்படிதானே இருக்கு. இப்ப எல்லாமே இட்டுன்னு போட்டுடலாமா, போட்டுடலாமா, இட்டுன்னு போட்டு அதை இது பண்ணிக்கலாமா?
ஏன்னா பேசப்படுகிறது எட்டு. ஆமா எது மாறலையோ அதுக்கு நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ணணும். உண்மையிலே எங்க வந்து நமக்கு கஷ்டமா இருக்குதோ, எங்க சேஞ்ச் ஆக போகுதோ அதை மட்டும் போடணும். நல்லா பாத்துக்கோங்க. பேசப்படுகிறதுன்னு சொல்றேன், ஸ்பீக்னு சொல்லிட்டேன். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் ஸ்போக்கன் தானே வரும், ஓகேவா? ஸ்போக்கன் எல்லாமே வரும். கஷ்டமே படணும், எதெல்லாம் மாறுபடியா விட்டுடலாம், அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப இது இஸ் பாருங்க, நல்லா பாருங்க, ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட், வேற ஒன்றும் இல்லை. 15 பாருங்க, நான் பிளாங்க் எல்லாம் எடுத்து விட்டேன், பாருங்க பிளாங்க் எல்லாம் எடுத்து விட்டேன். நச்சுனா அது ஒரு 8 தான் இருக்கு. அழகா கொண்டு போகணும். இதை மட்டும் எனக்கு வந்து எங்க நம்ம இடம் இங்க தடுமாறது, இங்க தான் தடுமாறுவோம். தடுமாறாம நிதானமா 13 சொல்லிடலாமா? 13, இஸ் வெரி இஸ் நைஸ். 14, வாஸ் பிரசன்ட் வாஸ் எப்படி வரும்? அடிக்கலாம், ஒரே ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுவோம், அவ்வளவுதான். நமக்கு தெரியும், ரெஃபர் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணி தப்பா சொல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். ரெஃபர் பண்ணி ஓகே சொல்லுங்க. ஓகே சோ இஸ் பீயிங், அருமை 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 அருமை. ஈஸ் ஒரு இஸ் பீயிங் ஆட் பீயிங். பண்றீங்க, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான், கொண்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன, அடிக்கலாம், நிச்சயம் அடிக்கலாம். பாருங்க கான்ஸ்டன்டா உள்ளதெல்லாம் நான் has உள்ளே, has been அவ்வளவுதான். ஹாஸ் பீன், அப்படியே has been yeah வெரி நைஸ், வெரி நைஸ். விட்டுட்டோம், வேண்டாதெல்லாம் விட்டுட்டோம். அடுத்தது அடுத்தது ஈஸி. மேல மேல சைட்ல பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, மேல பாருங்க, வந்துடும். okay was வாஸ் பியூட்டிஃபுல், வாஸ் ஸ்போக்கன், பியூட்டிஃபுல். was being அவ்வளவு, was ஒரு been பீ, ஒரு பீயிங் வந்து ஆட் பண்றீங்க, வெரி நைஸ், வெரி had நைஸ், been had been அவ்வளவுதான். had been வேற ஆட போறீங்க, முடிஞ்சு போச்சு, அருமை. அடுத்தது நமக்கு ரெண்டு தான் இருக்குன்னு தெரியும், ரொம்ப ஈஸியா படும், ரொம்ப ஈஸியா படும். ஏன்னா ரெண்டையுமே நீங்க வில்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? ரெண்டையுமே வில்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். will be சூப்பர் சூப்பர். இங்க have வெரி, have been அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸிங்க. ஆக்டிவ் வாய்ஸ் நல்லா பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இது மெயின் வெர்பு. நான் வந்து ரிவைஸ் பண்ணுங்கிறதுக்காக பிரிக்கிறேன், ஒரே செக்மெண்ட்ல வரும். இது சப்போர்டிங் வெர்பு, இது மெயின் வெர்பு, இது எல்லாமே பிரணவம். பேசப்படுகிறது, பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டது, பேசப்பட்டுக் கொண்டிருந்தது, பேசப்பட்டிருந்தது, பேசப்படும், பேசப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். அப்படியே போடுங்க, இந்த அப்படியே இட்டுக்கு பதில் அப்படியே போடுங்க. English is spoken by me. அவ்வளவுதான், இஸ் பீங் ஸ்போக்கன் பை மீ, ஹாஸ் பீன். எப்படி வேணாலும் பேசப்படும், என்னால் பேசப்படுகிறது, பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, என்ன அருமையா பண்ணிடலாம் பாருங்க. இதுல என்ன மெயினா கத்துக்கிறோம்னா, அந்த வாக்கியத்தோட அமைப்பு, அதுக்கு பின்னாடி உள்ள மீனிங், இந்த 12 8 ஏன் வேறுபடுது, எதுக்காக இந்த 4 வர மாட்டேங்குது இங்கிலீஷ்ல, அப்புறம் 12க்கும் இந்த 8 ஏன் இந்த தேவை, 8ஓட தேவை ஏன் இருக்கு, பேசிவஸோட தேவை, இது எல்லாமே ஓரளவு நம்ம பார்த்துருக்கோம். இந்த இது இது இன்னொரு முறை வந்து வேற மாதிரி ஒன்று ரிவைஸ் பண்ணுவோம். வேற மாதிரி இல்லை, வேற வேர்ப் உடனே கொடுத்து நீங்க வந்து எவ்வளவு இதா பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், நீங்களே V3 கெஸ் பண்ணுங்க, ஏன்னா V3 அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அது 8 8 இதுலையுமே யூஸ் பண்றாங்க. நான் V1 மட்டும் சொல்றேன். சொல்லப்படுகிறது, ஒரே ஒற்ற tell வார்த்தை இருக்கு பாருங்க, எல்லாமே ஒற்ற tell வார்த்தை. இப்ப told எனக்கு கரெக்டா சொல்லும், கரெக்டா சொல்லும், முழுசா சொல்லும். tell told told வெரி குட், வெரி குட், வெரி குட், telling tells தேங்க்ஸ். ஓகே, அந்த அந்த வெரி நைஸ். அப்ப நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்? டெல், டோல்டு, டோல்டு, இந்த V3 தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. வெரி telling tells இதுல நான் 12 போட்டிருக்கேன், அது எடுத்துடலாம். 8 நீங்க 12 அது போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். 4 எடுக்கிறேன், இதையும் எடுக்கிறேன். ஆல் ரைட், தேர் யூ கோ. அவ்வளவுதான், 8 தான் எனக்கு வேணும். பட 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 படன்னு சொல்லணும் எனக்கு. நீங்க உங்களுக்கு வந்து அப்படியே சப்ஜெக்டோட அப்படியே சொல்லுங்க, சப்ஜெக்டோட அப்படியே சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சொல்லப்படுகிறது அடிக்கலாம், அப்படியே சொல்லலாம். 13 13 மட்டும் சொல்லுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. முழுசா சொல்லுங்க, 13. சொல்லப்படுகிறது. ஸ்டோரி,
சொல்லப்படுகிறது மட்டும் எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும். இப்ப அங்க ஒரே வார்த்தை பாருங்க, தமிழ்ல இங்கிலீஷ்ல மூணு வார்த்தையா இருக்க போகுது, இங்கிலீஷ்ல மூணு வார்த்தையா இருக்க போகுது, அதுல ரெண்டு வார்த்தை, ஒரு வார்த்தை சப்போர்டிங் வெர்போ, ஒரு வார்த்தை மெயின் வெர்போ, ஒரு வார்த்தை ப்ரோனவுன். இட் அப்படியே போடுறீங்களா, அப்படியே போடுறீங்களா? லெட்ஸ் லுக் அட் திஸ். ஒரு கஷ்டம்லாம் இல்லை, கஷ்டம்லாம் இல்லை. நீங்க நீங்க முன்னாடி பண்ணதுதான், வேர்பை மட்டும்தான் மாத்துறேன் நான். இது பாருங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு காலத்திலேயே அப்படியே கொண்டு போறேன். இப்ப It கூட is told. It is அருமையா told. சொல்ற, அருமையா சொல்றாரு பாருங்க. அடுத்தது Is being அவ்வளவு, ஒரு பீயிங் ஆட் பண்றீங்க, is being அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆட் பண்றீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. has been told. அருமையா சொன்னீங்க. இந்த மூணு வச்சு அடுத்த மூணு, அடுத்த ரெண்டு குழுவை Was வச்சு, told. was told, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க வந்து was being எல்லாமே told. டெரிவ் பண்றதுல தான் இருக்கும். நீங்க புதுசா நம்ம கிரியேட் பண்ணுங்கிற நினைப்பேற கூடாது. டெரிவ் பண்ணும் ஃபர்ஸ்ட் மூணு அவ்வளவுதான், அடுத்தது வாஸ் பீயிங் டோல்ட் அவ்வளவுதான். Was being told, had been told, will ரெண்டுத்துக்கு வில்லு, will be will be told அவ்வளவுதான். told, எல்லாமே V3 தான். அப்புறம் வில்லுக்கு அப்புறம் இங்க ஹாவ் போடணும், will have ஹாவ் ஹாவுக்கு அப்புறம் பீன் வரும், been, yeah. been told. அப்புறம் டோல்ட் வரும். முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, இன்னொரு ரிவிஷன் ஒன்று பண்ணோம்னாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் டு கோ. சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டு கொண்டிருந்தது, சொல்லப்பட்டிருந்தது, சொல்லப்படும், சொல்லப்பட்டிருக்கும். நான் இன்னும் ஒரு இதை மட்டும் போடுறேன், நீங்களே எனக்கு வந்து கம்ப்ளீட்டா சொல்லிடுங்க. அப்படியே நான் தமிழ்ல மட்டும் போட்டு கர்சரை மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீங்க இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லணும். சிம்பிளா வேர்பை மட்டும் மாத்திரை, நீங்க எப்படி கொண்டு ஈஸியா அப்படி கொண்டு வரலாம், நான் பார்க்கலாம் எப்படி கொண்டு வர்றீங்க. நீங்க அப்புறம் எந்த டெக்ஸ்ட்னாலும் அதோட உண்மையான இதை வந்து அப்படியே பிடிச்சிடும், கிடுக்கி புளி போட்ட மாதிரி பிடிச்சிருவீங்க. லுக் அட் திஸ். நான் பிளாங்க் ஸ்கிரீன், பிளாங்க் ஸ்கிரீன் வைக்கிறேன், ரெஃபர் பண்ணாம சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். Eat, ate, eaten, ஈட்டன் வரப்போகுது. eating, eats. சூப்பர். ஸோ ஈட்டன் தான் வரப்போகுது. அப்படியே கடகடன்னு அடிச்சிடலாமா, ஒன்று ஒன்றா அப்படியே சொல்லிடலாமா? Yes, eaten. இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி இட் இட் வந்து இது பண்ணிக்கலாமா, Okay. கான்ஸ்டன்டா போட்டுக்கலாமா? It, ஆமா. இட் It வெரி is வெரி eaten. வெரி வெரி நைஸ், வெரி நைஸ். எனக்கு அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லிட்டே இருக்கணும், கர்சர் மூவ் பண்ண பண்ண. ஃபுல்லா சொல்லுங்க, இட் Yes, it is eaten by me. இட் இஸ் ஈட்டன் போயிட்டு இருங்க, அப்படியே இட் இஸ் ஈட்டன் இட் போட்டுருங்க. இஸ் ஈட்டன் இட் இஸ் ஈட்டன் இட் இஸ் பீயிங் ஈட்டன். எக்ஸலண்ட். முக்கியமானது, முக்கியமானது 15, 15 முக்கியம். இட் ஹாஸ் பீன் ஈட்டன். சூப்பர். இட் ஹாஸ் பீன் அப்படியே அடுத்த மூணு, அது வாஸ் ஈட்டன் இது வாஸ் ஈட்டன், வாஸ் இது வாஸ் ஈட்டன் ஈட்டன், வாஸ் பீயிங் ஈட்டன், வாஸ் பீயிங் ஈட்டன் ஸ்டாப் ஹேட் பீன் ஈட்டன் ஹேட் பீன் ஈட்டன், வில் பி ஈட்டன், வில் ஹாவ் பீன் ஈட்டன். will have been அப்பா eaten. எவ்வளவு ஒரு லிபரேட்டிங்கா இருக்கு, எவ்வளவு லிபரேட்டிங்கா இருக்கு. ஹாவ் பீன் பீயிங் இவ்வளவுதான், அதான் இங்கிலீஷ். ரைட், சூப்பரா சூப்பரா சொன்னீங்க, அருமையா கேப்சர் பண்ணீங்க. இந்த ஃப்ளோ டக்குன்னு வர மாட்டேங்க, தெரிஞ்சாலுமே அந்த டங்க் வந்து அப்படியே ஏதோ ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டே டைம் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இருக்கலாமா. பண்றீங்க. நீங்க வீட்டுல போய் 4 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், தனிப்பட்ட படம் போயிடும். இந்த ரிவிஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். எல்லா ஸ்கில்லோட மதர் வந்து இதுதான், ரெப்படேஷன், ரிவைஸ் பண்ண. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருப்பான். நிறைய நிறைய வாட்டி பார்த்தா அவன் வந்து வாத்தியார் கிளாஸ்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படிச்சிருப்பான், எடுக்கிறப்ப கிளாஸ்ல படிப்பான், எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல படிச்சிருப்பான். வெளில சொல்றாங்களோ இல்லையோ அதெல்லாம் படிப்பாங்க. நம்ம கிளாஸுக்கே வருவானுங்க, என்னன்னா அந்த சிலபஸ முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாங்க, அவ கிளாஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ஒண்ணுமே இல்லை, அந்த ரிவிஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அருமையா சொன்னீங்க. இது இந்த வாட்டி இவ்வளவு சொல்றது பெரிய விஷயம். வாட் எவர் யூ ஹவ் டன், இதுக்கு இட் வில் பீ ஈட்டன் பி ஈட்டன். நீங்க சொல்றது வந்து வில் பிரமா, ஹேவ் பீன் ஈட்டன், இல்ல பீ ஈட்டன். வில் ஹேவ் பீன் ஆனா இதையும் அதையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஆக்டிவ் வாய்ஸ் சின்னதாக தான் வேறுபாடு இருக்கும். ரிட்டர்னுங்க, பீனை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, வில் ஹவ் ரிட்டர்ன் பாருங்க, பீனை விட்டுட்டீங்கன்னா லெவனா மாறிடும். பாத்தீங்களா, இதுல பாத்தீங்களா, பீனை விட்டா
பீனை சேர்த்தீங்கன்னா 20 தான் இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த ஈ சி டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸிக்கு பதில் ஹாஸ் போட்டீங்கன்னா மூணா மாறிடுது, ஆனா ஈ சி டேர்ம் போட்டப்ப 13 வருது. அது புரியுதுங்களா, நீங்க மாத்தவே முடியாது, புரியுது. மாத்தவே முடியாது. இந்த பாருங்க ஹாஸ் பீன் ஈட்டன் 15 வருது, ஹாஸ் பீன் ஈட்டிங் 4 பாத்தீங்களா, 4 வருது பாத்தீங்களா, அது எங்க 4 நாலா போயிடுது. ஈட்டன் வந்து ஈட்டிங்க பாத்தீங்கன்னா நாலா போயிடும் இல்லைங்களா. நல்லா போயிடும். அப்ப ஹேட் பீன் ஈட்டன் இது 18 இருக்கு, ஆனா ஈட்டனுக்கு வந்து ஈட்டிங் போட்டீங்கன்னா 8 போயிடுவாங்க, 8 மாறி போயிடும். வாஸ் ஈட்டன் நல்லா பாருங்க, வாஸ் ஈட்டன் 16 இருக்கு, வாஸ் ஈட்டிங்னு போட்டீங்கன்னா 6 போயிடுவாங்க, ஆறா பேரும் 6. அதனாலதான் நம்ம இது உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா தப்பே பண்ண மாட்டோம். ட்ரெயின் ட்ராக் மாதிரி தான் இப்போ கரெக்டா அந்த ட்ராக்கை பிடிச்சி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ நீங்க டிரான்சிட்ல இது மாதிரி இருக்கிறதுனால நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் எனக்கு வந்து முடிஞ்சா ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்துட்டாங்க, இதுல வந்து இன்னும் டவுட் பார்க்க போறோம் நாளைக்கு. ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் மாதிரி, பேசிவ்ல இருந்து ஆக்டிவ்ல எக்ஸப்ஷன் என்ன, பேசிவ்ல எக்ஸப்ஷன் என்ன, எப்படி வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, நியூஸ் புல்லட்டின்ல எப்படி பேசுறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா பேசுவோம். ஆக்டிவ் பேசிவ் மாத்திக்கிட்டே இருக்கும். சப்போர்டிங் வெர்ப் மெயின் ஒரு சார், பார்ட் 1 to 20 கண்டுபிடிச்சிடணும். அது எல்லாமே நாளைக்கு நம்ம கட்டாயம் பண்ணிக்கலாம். வெரி நைஸ், நான் இதோட ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே முடிஞ்ச சார், அளவு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிங்க, பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு டைம் வேணும் ஹோம்ஒர்க் பண்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பண்றப்ப நல்லா பண்ணிடணும் அவ்வளவுதான். எனக்கு ஐ எம் சோ ஹாப்பி பாசிவ்ல ஒரு ஹாஃப் அன் அவர்லயே நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்க. தமிழை கேப்சர் பண்றது தான் நான் ஒவ்வொரு வாட்டி கிரியேட்டிவா யோசிச்சுட்டே இருப்பேன், தமிழை எப்படி அவங்களை கொண்டு போய் சேர்க்கறது, அப்படின்னா இங்கிலீஷ் போய் சேர்ந்துருங்கிறது நல்லா தெரியும். தமிழுக்கு பக்கத்துல இங்கிலீஷை கொண்டு போய் வைக்கிறது தான், அதை கிட்டத்தட்ட நீங்க வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ், ஐ எம் கோயிங் டு சி யூ அட் சார், கண்டிப்பாக சார், சூப்பர் 11 o'clock. நாளைக்கு நாளைக்கு என்ன டைம்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். யூ வாண்ட் டு டூ 11 ஃப்ரம் சார் 11 லெவன் டு ஒன் வச்சுக்கலாம் சார், லெவன் டு டு 1 ஒன் நாளைக்கு வச்சுக்கலாம். so that we can compensate this 30 minutes. Very nice, 11 to 1. We'll go with 11 to 1 for tomorrow. I'll see you tomorrow. இதையும் நான் ஓகே எவ்வளோ சார், சீக்கிரம் ஷியோர் அனுப்ப சார், முடியுமோ நான் அனுப்பிவிடுறேன், எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்புகிறேன். Thank you. சரி. இதையும் ஒரு கிளான்ஸ் நாளைக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம் சார், ரிவைஸ் இன்னும் பண்ணிட்டு கொஞ்சம். தான் பண்ண போகிறோம் நாளைக்கு 2 மணி நேரம் போகும். இப்போ கண்டிப்பா, சொல்லலாம் ஏன்னா வந்து பிகினிங்ல கொஞ்சம் என்னோட குட்டி வந்து கொஞ்சம் இடையில இன்டரப்ட் பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ அதனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். நோ நோ ப்ராப்ளம், நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இந்த ஓகே ஒற்றை சொல்ல மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தமிழ்ல ஒற்றை சொல். இங்க பாருங்க ஓகே சாப்பிடப்படுகிறது ஒரு வார்த்தை தான், இங்க 2 வார்த்தையா அது மாறுது, இங்க யோசிச்சு 3 வார்த்தையா மாறுது, இங்க சாப்பிடப்பட்டிருக்கும்னு ஒரே வார்த்தை தான் தமிழ். எவ்வளவு பவர்ஃபுல் லாங்குவேஜ் பாருங்க, இங்க 5 வார்த்தை தேவைப்படுது, 5 வார்த்தை தேவைப்படுது, ஒரே வார்த்தையில அடிக்கிறோம் பாருங்க. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, தமிழ்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க, இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும். இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் டெரிவேஷன் தான், தமிழ் தான் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங். நாளைக்கு நாளைக்கு 2 hours நான் சொன்ன மாதிரி இவ்வளவு ஓகே பண்ண போறோம், இதுல எல்லா டைப் ரிவிஷனும் பண்ண போறோம். ஸோ 5 கிளாஸ்ல நம்ம வந்து 5 6வது கிளாஸ்ல நம்ம முடிக்கிறோங்கிறதே பெரிய விஷயம் தான். இட்ஸ் அ பிக் திங், கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம முடிக்கிறது. வி வில் டூ இட் அண்ட் ஐ வில் சி யூ அட் 11 o'clock டுமாரோ. ஓகே தேங்க்யூ, சார், ஹாவ் அ தேங்க்யூ சேஃப் சார, ட்ரிப். ஷியோர் சார், ஷியோர் சார, யா தேங்க் தேங்க்யூ யூ சார, தேங்க் யூ சார், தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சோ மச், சார், தேங்க்யூ வெரி மச், ஹாவ் குட் டே, பை. யூ டூ, பாய்.